பொன்னிய சபையாக எழுதின முதலாம் நூலும் நான்காம் அதிகாரம் வசனம் ஐந்தை எடுத்த யாராவது எழுதுகின்ற சட்டமாக வாசிக்கிறார். ஒன்று ஒரு வசனம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியேறமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனோடக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய சபையாருக்கு எழுதுகிறார். கர்த்தர் ஒரு நாளிலே வரப்போகிறார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் எந்த நாளிலே வருவார் என்று சொல்லி நான் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் வருவார். அப்படி கர்த்தர் வரும்பொழுதும் நாம் பல்வேறு காரியங்களை நாம் கைகொள்ள வேண்டும் என்று நாம் வேதத்தின் மூலமாக நாம் பதிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்திலே உறுதியாக தெரிந்திருக்க வேண்டும். அவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். வருகிறவனைக்கும் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். பலவிதமான காரியங்களை வேதமாக நமக்கு போதனை செய்கிறது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் வருமளவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, காலத்துக்கு முன்னே யாத்திரை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். உலகத்திலே இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய இந்த அனுபவம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. கிராமங்களிலே ஆங்காங்கே ஒரு திருநையை வைத்திருப்பார்கள், அல்லது ஒரு பெரிய மரத்தை வளர்த்து அதை அழகாக அங்கே சிமெண்ட் ஸ்லாப் போட்டு வைத்திருப்பார்கள், மண்ணை போட்டு கற்களை அதை நிரப்பி வைத்திருப்பார்கள். உட்கார்ந்து கொண்டு எல்லாமான பஞ்சாயத்து நடக்கும். உலகத்தில் இந்த தீர்ப்பு சொல்வதில் மனிதர்கள் ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். தன்னுடைய தவறுகளை மனிதர்கள் ஒத்துக்கொடுவதில்லை, ஆனால் மக்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி அழகாக தீர்ப்பு சொல்வார். ஏராளமான தீர்ப்புகளை நாம் பார்க்கிறோம். கட்ட பஞ்சாயத்து என்று சொல்லி ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய மனிதர்கள்லாம் ஒன்றாக உட்கார்ந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார், ஒரு தீர்ப்பை சொல்லிவிடுவார். கிராம பஞ்சாயத்து பண்ணுவார், கிராமத்தில் உள்ளவர்களால் சேர்ந்து அந்த ஊர் தலைவரை அமர வைத்து அங்கே பஞ்சாயத்து நடக்கும். அந்த பஞ்சாயத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லுவார். இன்னும் சட்ட ரீதியாக வக்கீல்களை கொண்டு ஏராளமான கேஸ்கள் கோர்ட்டுகளில் நீதிமன்றங்கள் நடக்கிறது, அங்கேயும் தீர்ப்பு சொல்லப்படுகிறது. ஆனால் இப்படி தீர்ப்புகளை ஆங்காங்கே சொன்னாலும் ஒரு காரியம், ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் காலத்துக்கு முன்னாக எந்த தீர்ப்பையும் சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லி இங்கே அவர் எச்சரிக்கிறார். எல்லா மனிதர்களும் குறைவுள்ளவர்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆகினாலே நாம் எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதபடிக்கு நாம் நம்முடைய வாயை கொஞ்சம் கவனமாக கண்டிப்பாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு காரணம் வரப்போகிறபடினா நீங்கள் யாதொன்றை குறித்தும் நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அங்கேயவர் அறிவுறுத்துகிறார். இன்றைக்கு ஏராளமான தேவ ஜனங்கள் விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் சோர்ந்து போவதற்கும் பலவீனப்படுவதற்கும் இந்த விசுவாச வாழ்க்கையை வெற்றியாக வாழ முடியாமல் போவதற்கும் அடுத்தவர்களை குறித்த காரியங்களிலே இது சரி இது சரியில்லை, அவர்கள் சரியாத்தம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் தவறாக செய்திருக்கிறார்கள், இவரிடத்திலே நியாயம் இல்லை, அவரிடத்திலே நியாயம் இருக்கிறது, இப்படி மற்றவர்களை குறித்து பேசி சிந்தித்து யோசனை பண்ணி அந்த இடத்துல இருதயத்தில் யோசனை பண்ணி இருளிலே யோசனை பண்ணி தன்னுடைய ஆத்மீக வாழ்க்கையை அவர்கள் சேதப்படுத்திக் கொள்கிறார்.
தங்களுக்கு யாதொரு குற்றமும் இல்லை என்பது போலதான் மனிதர்கள் தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள். எல்லா மனிதர்களும் குறைவுள்ளவர்கள் தான் என்பதை நாம் முதலாவது அறிந்துகொள்ள வேண்டும். கர்த்தர் வரும் பொழுது அவர் எந்த பிரகாரம் நியாயம் சாரிப்பார் என்று சொல்லினால் அறிய முடியாது. இப்படி கர்த்தர் வரும்பொழுது நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள் என்று சொன்ன இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து வசனம் நான்கிலே சொல்லுகிறார். வசனம் நான்கு வாசிக்கலாம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறிய ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிற கர்த்தரே என்று சொல்லி அவர் அறிக்கிறார். இவ்விடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லை. நான் இந்த வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்த்தேன், அந்தரங்க வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்த்தேன், வெளியிறங்கமான வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்த்தேன். பிரமாணங்களின் பிரகாரம், கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, சரியா இருக்கிறதா என்பதை நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஆனால் என்னிடத்துல யாதொரு குற்றத்தை நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்க முடியாமல் போவதனாலே நான் நீதிமானாக விடுவேனா என்றால் அப்படி சொல்லியிருந்திருக்கில்லை. அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை என்றால் என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர், என்னை ஆண்டவர் தான் நியாயம் விசாரிக்க போகிறார். ஆண்டவரே நியாயம் விசாரிக்கிற பொழுது அவர் இருளிலே இருக்கக்கூடிய காரியங்களை, இருளிலும் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியேறமாக போகிறார். இருதயங்களுடைய யோசனைகளை அவர் வெளிப்படுத்தப் போகிறார். அப்படி நடக்கும் போது என்னுடைய நிலை என்ன என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆகினாலே நான் யாரொருவரை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதபடிக்கு நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையில அவர் ஆலோசனையாக அவர் சொல்லுகிறார். யாரொருவரை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தன்னுடைய பெரிய பரிசுத்த நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக. ஒரு அழகான ஒரு பரிசுத்தவான் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். ஒரு புத்தகத்தில் என்ன குறிப்பிட்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பர்லோகத்தில் நாம் ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் நடக்கும். நான் பர்லோகம் போகிற பொழுது ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை பார்க்கலாம் என்று சொல்லி அவர் இரண்டு காரியங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று, இவரெல்லாம் பர்லோகத்துக்கு வரமாட்டார்கள் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருந்த அநேகரில் பலர் பர்லோகத்தில் இருப்பார். இரண்டாவது, இவரெல்லாம் பர்லோகத்துக்கு கண்டிப்பாக வருவார்கள் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற பொதுவாக நாம் தீர்ப்பு செய்கிற பொழுது நம்முடைய கண்ணால் பார்த்த காரியங்களை வைத்து நாம் தீர்ப்பு செய்து விடுகிறோம், அல்லது காதால் கேட்ட விஷயங்களை வைத்து நாம் ஒரு தீர்மானத்துக்கு நாம் வந்து விடுகிறோம். ஆனால் கிராமங்களிலே சொல்வார்கள், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர்வு விசாரிப்பதே மெய் என்று சொல்லி ஒரு பழமொழியை சொல்லி வைத்திருக்கிறார். கண்ணாலே கண்டுவிட்டதனால் அது உண்மை என்று நீ ஒத்துக்கொள்ளாதே, நம்பிவிடாதே, அல்லது காதாலே கேட்டுவிட்டோம் என்பதற்காக நீ அதை அப்படியே நம்பிவிடாதே, தீர்வு விசாரிக்க வேண்டும். அப்படி தீர்வு விசாரிக்கும் பொழுதுதான் மெய் உண்டாகும், மெய்யை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லுகிறார். திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானி கூட, எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில்லை என்று சொல்லி பாடி வைக்கிறார். யார் எப்படி சொன்னாலும் சரி, பேசினாலும் சரி, யாருடைய வாயிலிருந்து எந்த காரியம் வந்தாலும் சரி, நீ அப்படியே நம்பிவிடாது. இதுல உண்மைத்தன்மை என்ன, மெய்ப்பொருள் என்ன என்பதை நீ கண்டு அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே புலவர் எழுதுகிறார். நம்முடைய கண்ணால் கண்ட பிரகாரம், காதால் கேட்ட பிரகாரம் நாம் அநேக முடிவுகளை எடுத்து விடுகிறோம். மக்களை குறித்த முடிவுகளுக்கு நாம் வந்து விடுகிறோம். மக்களை குறித்து வேறு மனிதனிடத்துல நாம் எதிராக சொல்லி விடுகிறோம். அப்படி நடக்கிற காரியங்களை வேதாகம் ஒத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் இருளிலே என்ன இருக்குது என்பது நமக்கு தெரியாது, அந்தரங்கத்தில் என்ன இருக்குது என்பது நமக்கு தெரியாது, இருதயத்தில் என்ன யோசனை இருக்குது என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவர் வரும்போதுதான் எல்லாம் வெளிப்படும். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் மிகவும் கவனமாக இந்த ஆவிக்குரியை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்படி ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் சரியாக நியாயம் விசாரிக்கிறவர், சரியாக தீர்ப்பு செய்கிறவர். அவர் கண்ணால் கண்ட பிரகாரம் செய்கிறதும் இல்லை, காதால் கேட்ட பிரகாரம் அவர் செய்கிறதும் இல்லை, அவர் சரியாக செய்யக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஏசாயின் புஸ்தகம் 11 அதிகாரம் 3:4 வாசிக்கலாம். ஏசாயின் புஸ்தகம் 11 அதிகாரம் 3:4 தீர்ப்பு வெளிப்படக்கூடிய நம்முடைய இயேசுமான குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்வார்? அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார், தமது காது கேட்டபடி அவர் தீர்ப்பு செய்ய மாட்டார். அவர் எப்படி செய்வார்? நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானது அவர் தீர்ப்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே தீர்ப்பு எழுதி வைக்கிறார். அதனுடைய ஆண்டவர் மாத்திரம்தான் கண் கண்டபடி நியாயம் இருக்காதவர், காது கேட்டபடி அவர் தீர்ப்பு செய்யாதவர். அவர் நியாயமாக சரணத்தை செய்யப்படுகிறார். மற்றபடி மனிதர்கள் எல்லாருமே கண் கண்டபடி காது கண்டபடி செய்கிறவர்கள் தான். அநேக வழக்குகள் நடக்கிறது. தீர்ப்புகள் எந்த அடிப்படையில செய்யப்படுகிறது? சாட்சிகள், நான் கண்ணால் பார்த்தேன் என்று ஒரு சாட்சி, காதால் கேட்டேன் ஒரு சாட்சி. இந்த சாட்சியின் அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பை வழங்குகிறார்கள். ஆண்டவர் எப்படி இல்லை? அவர் கண்ணால் கண்ட பிரகாரம், காதால் கேட்ட பிரகாரம் அவர் தீர்ப்பு செய்கிறார்கள். அவர் யதார்த்தமாக, அவர் தெளிவாக, யதார்த்தின்படி கொண்டுள்ள சிறுமியார்களுக்கு அவர் தீர்ப்பு செய்யக்கூடிய தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய பரிசுத்தராமத்துக்கு சோதனம் உண்டாவதாக. தேவன் மாத்திரம்தான் நியாயமாக தீர்ப்பு செய்ய முடியும். அப்படி இயேசுவானவர் இந்த உலகத்திலே கடந்து வந்து அவர் பாடுகளை அனுபவித்த பொழுது யாருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்ல, உடனே புஸ்தகத்தில் 2 அதிகாரத்தில் 23 வாசிக்கலாம். 1:2-3 அவர் பயப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயப்படுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் பயப்படும் போது பதில் வைக்காமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்தவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆண்டவரை பார்த்தீங்கன்னா அவரை கொடுமைப்படுத்தினார்கள், அண்ணா அப்படா என்று சொல்லி அவரை ஏசினார்கள், அவரை இகழ்ந்தார்கள். தேவனை கும்பாவனால் இறங்கி வாரும் கண்களை கட்டி அடித்தவனையார் என்று சொல்லும் அவரை அவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். மையப்படும்போது அவர் பதில் வையவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இன்னைக்கு ஒரு வார்த்தை நீங்கள் பேசிவிட்டால் 14 வார்த்தைகள் பேசி விடுவார். நீங்கள் கோபத்தை காட்டிவிட்டால் அவர்கள் ஆத்திரத்தையெல்லாம் காட்டிவிடுவார்கள். உலகம் அப்படித்தான் நீங்க கொண்டது. அவர் இயேசுவான தன்னுடைய மாதிரியை காண்பித்து வைத்திருக்கிறார். வையப்படும் போது பதிலுக்கு வையவில்லை. அவர் பதிலுக்கு பதிலாக இந்த உலகம் செய்யக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சோதனை ஒரு வார்த்தையை நாம் பேசிக்கொண்டு 7 வார்த்தையை நாம் கேட்கின்ற சமுதாயம் மாறி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆண்டவர் வையப்படும் போது அவர் பதில் வையாதவராக, பாடுபடும் போது அவர் பயமுறுத்தாதவராக இருந்தார். பயமுறுத்தாதவராக அவர் என்ன செய்தார்? நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்புவித்தார். தேவன் நியாயமாக அவர் தீர்ப்பு செய்யக்கூடியவர். பிதாவாக தேவன் நியாயமாக தீர்ப்பு செய்யக்கூடியவர். பசுமாடு ஒரு பனை மரத்தை பார்த்தா இது பனை மரம், நம்ம கண்டுபிடித்தோம், தோட்டத்தை கண்டுபிடித்து விடுகிறோம், இது பனை மரம்.
ஒரு கோபுரம் உண்டு
அந்த சீலோவிலே இருந்த கோபுரம் விழுந்து அங்கே கிட்டத்தட்ட அந்த 18 பேர் அங்கே மாண்டு போனாரு. அப்ப இயேசு அந்த காரியத்தை சுட்டி காட்டுகிறார். நீங்க சீரோவாக்கில் இருக்கிற கோபுரம் விழுந்து 18 பேர் மாண்டு போனதால அங்க இருக்கிறவங்களாம் பாவிகளா இருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படிலாம் நினைக்க கூடாது சொல்லி அங்கே அவர் இயேசுனார் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். நினைக்கிறீர்களோ அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனத்திரமாவல் போனால் எல்லாரும் அப்படி கெட்டு போகும் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக ஒருவரே சொல்லுகிறார். சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது எருசலேமில் குடியிருக்கிற மனுஷன் எல்லாரும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். சீலோவிலே கோபுரம் வந்தது அது விழுந்தது அங்கே இருந்த அடியில் இருந்த ஒரு 18 பேர் அங்கே இறந்து போனார்கள். அதனால எருசலேமில் குடியிருக்கிற மனுஷன் எல்லாரிலும் இந்த சீலோவின் ஏரியாவில் இருந்தவர்கள் பெரிய குற்றவாளிகளாக இருந்தார் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? அப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனந்திரமாக போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்பது என்று சொல்லி அன்பு சொன்னார். அப்படினால இவர்களும் மனந்திரம்பவர்களாக தான் இருந்தார்கள். ஆனா இவர்களுக்குள்ள அவங்க என்ன புரிந்திருக்க வேண்டும்? இயேசுவின் குடியிருக்கிற மனுஷர்கள் எல்லாரிலும் இந்த சீலோவா மேல கோவரோடு பார்த்துட்டு போனார்கள் அல்லவா? அது ரொம்ப குற்றவாளிகள், ரொம்ப பாவம் செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள் என்று சொல்லி சூழ்நிலைகளை மையமாக வைத்தோம். கண்கள் பார்க்கிற பிரகாரம், காதுகள் கேட்கிற பிரகாரம் நீங்கள் திருப்பி செய்திட வேண்டாம். அதற்கு பதிலாக நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை வித்து ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி இதை வேத வாக்கியத்தின் மூலமாக நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். சுந்தராமனுக்கு சோதனம் உண்டாவதாக மற்றவர்களை எந்த பிரகாரமாக நாம் எழுதுகிறோமோ, நினைக்கிறோமோ, நடத்துகிறோமோ, அதை தீர்க்கிறோமோ அந்த பிரகாரமாகவே நமக்கும் நேரிடும் என்று சொல்லி இயேசுவராம் குறிப்பிட்டார். நீங்களும் மற்றவர்களுக்கு அழைக்கிற அழகின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுகிறீர்கள். ஒரு மனிதனை சரியாக தீர்த்தா நம்மளும் ஆண்டு சரியாக தீர்ப்பான். நாம தப்பா திருத்தம் விட்டா நாமும் தப்பாக திருத்தப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். எப்பொழுது நாம் மற்றவர்களில் நம்மையே உற்று நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனித்து மற்றவர்களுடைய காரியங்களை குறித்து நாம் தீர்க்காதபடிக்கு காலத்திற்கு யாரும் திருப்பையும் சொல்லாதபடிக்கு நாம் ரொம்ப கவனமாக இந்த ஆவிகளை ஜீவித்து வாழ வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அழகின்படியே உங்களுக்கு அழகப்படும். அது மற்றவர்களால் குற்றவாளியாக தீர்த்து விடக்கூடாது என்று சொல்லி இங்கே இயேசுனால சொன்னார். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். மற்றவர்கள் யாரையும் குற்றவாளிகள் என்று நீங்கள் தீர்த்து விட வேண்டாம். அது குற்றம் செய்தவர்களிடத்தில் குற்றம் உண்டு, அவர்களிடத்தில் தவறு உண்டு, அவர்கள் தவறு செய்தவர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் யாரையும் தீர்த்து விட வேண்டாம். இரண்டாவது, நீங்கள் மற்றவர்களை எப்படி தீர்க்கிறீர்களோ அந்த தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த பிரகாரம் அழைக்கிறீர்களோ அந்த அழகின்படியே உங்களுக்கும் அழக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சுத்தராமத்திற்கு சோதனம் உண்டாவதாகும். இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் ஆறாம்
ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 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 ஆமென்.